பயிற்சி ஒன்று புள்ளி ஏழில் பதினாறாவது கணக்கு என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி சமம் நூறு என் ஆஃப் ஏ சமம் நாலு எக்ஸ் என் ஆஃப் பி சமம் ஆறு எக்ஸ் ஆஃப் சி சமம் அஞ்சு எக்ஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி சமம் இருபது என் ஆஃப் பி வெட்டு சி சமம் பதினஞ்சு என் ஆஃப் ஏ வெட்டு சி சமம் இருபத்தி அஞ்சு மற்றும் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி சமம் பத்து எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு நான்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு எளிமையாக அந்த ஃபார்ம்லாவை ஞாபகப்படுத்தி சப்ஷூட் பண்ணுறது தான் இந்த கணக்கில் நம்ம கற்றுக்கிற விஷயம் கணக்கில் கொடுக்கப்பட்டதை எடுத்த எழுதியாச்சு இதுக்கான ஃபார்ம்லா மட்டும் பாருங்கள் ஞாபகப்படுத்திடலாம் என் ஆஃப் ஏ செர்பு பி சேர்ப்பு சி சமம் தனித்தனியாக என் ஆஃப் ஏ கூட்டல் ஆஃப் பி கூட்டல் ஆஃப் சி அவ்வளோதானே அடுத்து ரெண்டு ரெண்டாக சேர்த்துறப்போ மைனஸ் போட்டுக்கோங்க ஆஃப் எதை ரெண்டு சேர்த்தலாம் ஏ வெட்டு போட்டுக்கணும் பி அடுத்தது மைனஸ் போட்டுக்கோங்க என் ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் சி வெட்டு ஏ அடுத்து ப்ளஸ் போட்டுக்கிட்டு இதுவுமே சேர்த்துங்க என் ஆஃப் A வெட்டு B வெட்டு C இவ்வளோத்தான் இதில் நமக்கு தெரிந்த மதிப்பிலெல்லாம் பெருதிட்டுலாம் இது நூறுன்னு கொடுத்துருக்காங்க N ஏ நாலு எக்ஸ் என்ஆஃப் பி ஆறு எக்ஸ் என்ஆஃப்சி அஞ்சு எக்ஸ் மைனஸ் இருபது மைனஸ் பதினஞ்சு மைனஸ் இருபத்தி அஞ்சு ப்ளஸ் பத்து இதில் எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கலாம் பத்து பதினஞ்சு எக்ஸு மைனஸ் இதில் மைனஸில் எவ்வளோ வருது இருபது முப்பத்தஞ்சு அறுபதுன்னு வருது ஒரு பத்து ப்ளஸ் பத்துங்கிறனால குறி வெவ்வேறையாக இருக்கும் அதனால் கழிச்சிக்கலாம் மைனஸ் அறுபதுலேருந்து ப்ளஸ் பத்து கழிச்சோடனா நமக்கு ஐம்பது அப்படின்ட்டு வரும் மைனஸ் ஐம்பது இங்கே நூறுன்ட்டு இருக்குது இதை சான்பாடை நான் இப்படி திருப்பி எழுதிக்கிறேன் பதினஞ்சு எக்ஸ் மைனஸ் ஐம்பது சமம் நூறு இதிலருந்து பதினஞ்சு எக்ஸ் சமம் பதினஞ்சு எக்ஸ் நூறு மைனஸ் ஐம்பது இந்த பக்கம் ப்ளஸ் ஐம்பதுன்னு வரும் நூற்றி ஐம்பது எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டா நூற்றி ஐம்பதை நம்ம பத் வகுக்கணும் பத்து முறை அடங்கும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு அந்த போட்டுக்கலாம் அப்போ மதிப்பு பத்து அப்படின்ட்டு கிடைக்கிது பத்துன்னு கிடைக்கிற ஆப்ஷன் ஒன்றில் இருக்குது இதுதான் சரியான தேர்வு நன்றி